ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு. இன்றைக்கிற வீடியோ வந்து கேஜில் இருக்க சிக்ஸோட க்ரோத்து நம்ம பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த க்ரீன் கலரில் ஒரு கேஜ் அந்த கார்னரில் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பெரிய கேஜ். அதை ரெண்டாக பார்ட்டிஷேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் மொத்தம் மேலே ஒரு 6 சிக்கு, கீழே ஒரு 5 சிக்கு. இந்த 11 சிக்கும் மேலே இருக்கிற கிரே பஜ்ஜியோட பேர் வந்து இறந்து போச்சு. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த 11 சிக்கில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு இதுகிட்ட எல்லா பெரிய சிக்கும் கொடுத்துருந்தேன். மேலே உள்ள சிக்ஸ் எல்லாம் குட்டி குட்டி சிக்ஸாக வச்சுருந்தேன். அதாவது கடைசியாக பிறந்த ரெண்டு மூணு அதெல்லாம் மேலேயும், முதல்ல பிறந்த இதோட ஃபஸ்ட்டு சிக்ஸ் செகண்ட் சிக்கெல்லாம் வந்து கீழேயும் கொடுத்து வச்சுருந்தேன். அப்போ நான் வந்து கீழே ஃபுல்லாக, ஏன்னா மெயில் வந்து இங்கே ஃபீட் பண்ணும் இல்லையா, அதனால் மெயிலுக்கு வந்து நல்லா பெரிய பெரிய, இதில் வந்து ரெண்டு பேர்டு இருக்கு இல்லையா, பேரண்ட் பேர்டு, அதனால் பெரிய பெரிய பேர்டு நிறைய ஃபுட் எடுக்குங்கிறதுனால பெரிய சிக்ஸ் எல்லாம் கீழே இந்த பேரண்ட் பேர்ட்டையும், இதோடைய கடைசி ரெண்டு சிக்கு மூணு சிக்கை ரெண்டு சிக்கை வந்து இதையும் கொடுத்து வச்சுருந்தேன். இதுகிட்ட 5 சிக்கும் இதுகிட்ட 6 சிக்கும் இருந்தது. இதில் வந்து 5 சிக்கும் வந்து சின்னது. இது வந்து நாள் ஆக ஆக இது வந்து ஃபீட் பண்ணலை, குட்டிக்கெலாம் வந்து ஃபீட் பண்ணலை. நான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. உள்ளே போயிடுச்சு பாருங்க, இப்போது ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுற மாதிரி ஆகிட்டு, என்னென்னா அது வந்து மெயிலை வந்து தேட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒரு ரெண்டு மெயிலை பிடிச்சி போட்டிருக்கேன் பாருங்கள், பார்த்தீங்களா. அதில் வந்து இந்த பைடு இருக்கு இல்லையா, அந்த லைட் கலரு, இது பைடு. அந்த பைடு பேர்டு வந்து அது ஒரு மெயில், அதோடைய ஃபீமேல் பறந்து போயிட்டு, அதனால் அந்த மெயில் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்ததில், கேஜில் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்ததுனால அது ஃபீடே பண்ணலை. இப்போ தனியாக எடுத்து போட்டிருக்கேன். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, இதில்ட்டிருந்து ஒவ்வொரு நாளாக இது கொஞ்சம் சிக்ஸ் எல்லாம் பெருசாக ஆக, இதுகிட்ட இருக்கிற பெரிய சிக்கை மட்டும், மேலே இருக்கிற பெரிய சிக்ஸ் எல்லாம் எடுத்து கீழே கொடுத்துட்டேன். அப்போ வந்து கடைசியில் என்ன ஆகிட்டு, மேலே ரெண்டே ரெண்டு சிக்கு தான் இருந்தது, கீழே வந்து 9 சிக்கு இந்த கேஜில் இருந்துச்சு. இப்போ நான் கை நீட்டி பேசுகிறேன்னா அது என்னமோ நினச்சி பய கத்திக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கீழே 9 சிக்கும் மேலே ரெண்டே ரெண்டு சிக்கு, எட்டி பார்த்துட்டு இருப்பாருங்களேன், மேலே வந்து ரெண்டே ரெண்டு சிக்கு தான் இருக்குது. இதுகிட்ட வந்து 9 சிக்கு இருந்துச்சு. இந்த மேல் மட்டும்தான், ஏன்னா ஃபீமேல் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நார்மலாக ஃபீமேல் ஃபீட் பண்ணாது, மேல் தான் ஃபீட் பண்ணும். அது சாப்பிட்ற எப்படின்னு, வெளியே நெசோட அரை சிக்குக்கெலாம் வந்து வெளியே இருக்கிற ஃபுட்டை எப்படி சாப்பிட்ணும் எல்லாமே வந்து மேல் தான் வந்து சொல்லிக் கொடுக்கும். அப்படிங்கும்போதில் இந்த மெயில் மட்டும்தான் எல்லாத்துக்குமே வந்து ஃபீட் பண்ணி, கிட்டத்தட்ட 9 சிக்கில் 5 சிக்கு இப்போ நெஸ்டோடாகி ஃப்ரீ ஃப்ளைங்கில் இருக்குது, 4 சிக்கு இப்போ உள்ளே இருக்குது. வெளியே ஒரு சிக்கு எட்டி பார்த்துட்டு பார்த்தீங்களா, அது போக உள்ளே ஒரு 3 சிக்கு மேலே இருக்குது. இப்போ பானையில் மேலே ஒன்று தூங்கிட்டுருக்குது, பானைக்கு மேலே ஒன்று தூங்கிட்டுருக்கு, 2 சிக்கா உள்ளே 2 சிக்கு இருக்குது, அது போக மதர் பேர்டும் இருக்குது. இப்போ வெளியே இருக்கிற எல்லா சிக்ஸில் ஒரு 5 சிக்ஸ் வந்து ஆல்ரெடி ஃப்ரீ ஃப்ளைங்கில் இருக்குது. இது பழைய வீடியோ. அந்த மேலே இருக்கிற பேர்டு தான் வந்து மெயில். அந்த மெயில் தான் வந்து எல்லா சிக்ஸ்க்குமே வந்து ஃபீட் பண்ணுது. கீழே பாருங்கள் எத்தனை சிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அத்தனைக்கும் வந்து அதுதான் வந்து ஃபீட் பண்ணுது. ஆனால் கொஞ்சம் அந்த கொஞ்சம் பெருசாக இருக்க சிக்கெலாம் வந்து கீழே ஃபுட்டை எடுக்க ஆரம்பித்தோன்னே நான் எடுத்து வெளியே எடுத்துட்டேன். ஒரு 5 சிக்கை வந்து ஃப்ரீ ஃப்ளைங்கில் விட்டுருக்கேன். அதில் வந்து 3 இது, அப்புறம் அந்த 2 கிரே இருக்குது பாருங்க, இப்போ பறந்து ஒன்று வந்ததில் அதுவும் அந்த 3 உள்ள ஒன்று தான். அப்புறம் இதில் 2 கிரே, இதில் ஒன்றுக்கு தான் வந்து அந்த ஸ்ப்ளேயில் இஷ்யூ இருந்தது, இப்போ சரியாயிட்டு லாஸ்ட் வீடியோவில் லாஸ்ட்டாக அந்த வீடியோ போட்டிருந்தேன். இப்போ 5 சிக்கு 5 குட்டியை மட்டும் பறக்க விட்டுருக்குறேன், மீதி 4 கேஜில் தான் இருக்குது. மேலே ஒரு 2 சிக்கு இருக்குது இப்போதைக்கு. இந்த மேலே ஒரு 2 சிக்கு இருக்குதுன்னு சொன்னதில்ல, இந்த சிக்கும் எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இது வந்து நெஸ்ட் அவுட் ஆகிருக்கணும், ஆனால் ஒரு 2 வீக்ஸ் டிலே க்ரோத்தில் தான் இருக்குது. பேரண்ட் சரியாக ஃபீட் பண்ண மாட்டேங்குது இல்லையா. ஆனால் இப்போ நல்லா இதில் ஃபுட் பேக்கில் நல்லா ஃபுட்டு கொடுத்து தான் வச்சுருக்கு. இதுவும் ப்ளூ அண்ட் க்ரீனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் குட்டியை எடுத்தேன்ல, எடுத்த உடனே திரும்ப வச்சுட்டேனான்ட்டு அப்படியே பார்க்குது பாருங்கள், உள்ளே போய் பார்க்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது உள்ளே போயிடும். ஆனால் சாப்பாடு தான் கொடுக்க மாட்டேங்குது, கரெக்டாக ஃபீட் பண்ண மாட்டேங்குது, என்னென்னமோ தெரில. நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்பிரிக்கனுடைய சிக்கு பார்க்கலாம். நான் அதிகம் இதை ஓப்பன் பண்ணுறதே இல்லை, பஜ்ஜீஸ் மாதிரி ஃபாலோ பண்ணுறதில்ல. நார்மலாக வந்து எக்கு போட்டிருக்கோம், பேர்ட்ஸே வந்து எக்கு லே பண்ணியிருக்க டைமில் நம்ம டிஸ்டர்பே பண்ணாமல் விட்டுட்டோம்னா
அது எல்லா சிக்குமே வந்து ஹேட்ச் பண்ணிடும். நான் வந்து எக் போட்டிருக்கும் போல பாட்டை எடுத்து பார்க்கவே மாட்டேன், ஆனால் சிக்ஸு ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அது வந்து சில நேரம் பேர்டு வந்து சரியாக ஃபீட் பண்ணாமல் இருக்கும் லாஸ்ட் சிக்குக்கு, அப்போ நம்ம அதை எடுத்து ஒன்று நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்ணுற மாதிரி பண்ணணும், பண்ணி கொண்டு போய் வச்சிடணும். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பாட்டில் கொஞ்சம் சிக்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி மாற்றி ஊற்றி கொடுத்தோன்னா நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிற எல்லா சிக்ஸுமே வந்து நம்ம காப்பாற்றி எடுத்துடலாம். ஆப்பிரிக்கனோட சிக் வந்து மொத்தம் 5 எக் லே பண்ணியிருந்தது, 5 வந்து ஹேட்ச் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 அந்த லாஸ்ட் சிக்கு வந்து அது ஃபீட் கொடுக்காமல் வச்சுருக்கு. அதை ஹேண்ட் ஃபீட் தான் கொடுக்க போகிறேன், ஹேண்ட் ஃபார்ம்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து சுடுதண்ணியில் கலக்கி அதுதான் இப்போ கொடுக்க போகிறேன். சிக்ஸோடைய அந்த நெஸ்டிங் வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது, நான் அதுக்கு மரத்தூள் வாங்கி வச்சுருக்கிறேன், அதையும் இப்போ போட போகிறேன். எல்லா சிக்கும் நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருக்குது, ஹேண்ட் ஃபீட் கொடுத்துட்டேன். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குரிய வீடியோ. ஆப்ரிக்கனுடைய க்ரோத் வந்து நெக்ஸ்ட் வீக் நான் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நான் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிருப்பார். நெக்ஸ்ட் வீக் எப்படி நல்லா க்ரோத் ஆயிடும்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். என் பையன்லாம் வந்து அதை ரெண்டு ஒரு 5 வந்து நம்ம ஃப்ரீ ஃபிளைங் விட்டுருக்கோம்ல, பசங்க தான் எடுத்து வெளியே ட்ரை பண்ண விட்டாங்க. அந்த வீடியோ தான் இது. ஏன் கசக்குற? ஐயோ பாவம், இந்த கல்லு மேல உட்காந்துருக்குல்ல செங்கல் மேல, அதை எடுப்பது இந்த பறக்குது பார், ம் கரெக்டா அதை மட்டும் பிடி, ம் பிடிச்சிரு இரு இரு அவன் பிடிக்கட்டும். ஒன்று நீ பிடிச்சிரு, அது இல்லை அது இல்லை அது இல்லை, ஆ அது ஆ அந்த கிரே கரெக்டு. ஐயோ பறக்குது, இரு அம்மா பிடிச்சி தரேன் தாங்க. ஏ ஜோகன் 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 ஃபுட்டெல்லாம் கொட்டிட போகிறீங்க, நான் பிடிச்சி தரேன் நான் பிடிச்சி தரேன் நான் பிடிச்சி தரேன் மயில் நான் பிடிச்சி தரேம்மா நான் பிடிச்சி தரேன். இரு 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 இரு.